வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மாட்டுப்பண்ணையை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, எடுத்தோடனே மாட்டுப்பண்ணை ஒரு 50 மாடு, ஒரு பெரிய ஷெட்டு, ஒரு அது மாதிரி நிறையா போட்டு ஆரம்பித்து நிறையா பேர் லாஸ் ஆகுறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன அட்வைஸ் என்னென்னா, நம்ம கால்நடை வளர்ப்புத்துறையிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் மாடு வளர்க்குறதுக்குன்னு தராங்க. அது நம்ம ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் அந்த டிஸ்ட்ரிக்டோட இதில் இருக்குது. நிறையா பேர் சொல்கிறாங்க மாடு வளர்க்குறதுக்கு போய் நம்ம என்ன டிஸ்ட்ரிக்டில் போய் இதுக்கு என்ன போய் ஒரு ட்ரைனிங் எடுக்கிறது அப்படின்னா, அதோட நிறைய பலன்கள் அதில் இருக்குது. ஒரு மாடு நோய் வந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி பராமரிக்கணும், ஒரு நோய் ஒரு மாடோட முகத்தை வச்சே நம்ம அந்த மாடு வந்து நல்லா இருக்கா இல்லை எப்படி அது ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறையா டிப்ஸ் கவர்மெண்ட் நமக்கு தருது. அந்த ட்ரைனிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். அது மாவட்ட கேவிக்கே, அதாவது கால்நடை வளர்ப்பு துறையில் வந்து உங்களுக்கு மாதம் மாதம் ஒரு பேட்சில் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் தராங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரைனிங்கை முடிச்சுட்டு வந்து நம்ம மாட்டு பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு பேங்க்குக்கு போனோம்னா, அந்த சர்டிஃபிகேட் மூலமா நம்ம எடுத்துகிட்டு அப்ரோச் பண்ணோன்னா கண்டிப்பாக அதுக்கான லோன் எல்லாமே வந்து எல்லா பேங்க் ப்ரைவேட் பேங்க்லேருந்து கவர்மெண்ட் பேங்க்லேருந்து எல்லா பேங்க்லேருந்து உங்களுக்கு தராங்க. ஓகே, இப்போ நம்ம மாடு வளர்க்குறத பற்றி பார்ப்போம். ஏன்னா இப்போ நிறையா பேர் வந்து மாட்டு பண்ணையில் என்ன நினைக்கிறாங்கன்னா, உடனே ஒரு நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஷெட்டு, ஒரு 50-60 மாடு அப்படிலாம் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு சாம்பிளுக்கு ஒரு 2 மாடு வாங்குங்க. அட்லீஸ்ட் ஒரு மாடு, ரொம்ப முடியாது ஒரு மாடு வாங்கி அந்த மாட்டோட எல்லாத்தையும் வந்து நீங்கள் அந்த மாட்டோட குணாதிசி என்ன, அந்த மாட்டோட பழகுங்க, அதில் உங்களுக்கு எப்படி பெனிஃபிட்டாக இருக்குது, நீங்கள் கொடுக்குற ஃபுட்டு எப்படி கொடுக்கணும். பார்த்தா மாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா காலையில் பார்த்திங்கன்னா காலையில் நம்ம பால் கறக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு தீவனம் வச்சோம்னா நம்ம பால் கறக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் பசுந்தீவனம், ஒரு மாட்டுக்கு சராசரி 15 கிலோ அளவுக்கு நம்ம பசுந்தீவனம் கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ இருக்கிற நிலமையில பசுந்தீவனம் பற்றாக்குறை நிறையா இருக்குது. அது வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணோம்னா, ஹைட்ரோபோனிக் முறையில் வந்து நம்ம அந்த அதை நம்ம சஜஷன் பண்ணிடலாம். இதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ நம்மள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மாடு இருக்குது, 5 மாடு இருக்குது. நம்ம எப்படி ஆரம்பித்தோம்னா, ஃபஸ்ட்டு ஒரே ஒரு மாட்டில் தான் ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு ஒரு மாட்டில் தான் அந்த நம்ம மாட்டு பண்ணை ஆரம்பித்தோம். நம்ம வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர். நம்ம வந்து ஒரு வில்லேஜ் பேஸில் வீடு கட்டிட்டு இயற்கையான சூழலில் வாழணும் அப்படிங்கிறதுக்காக சிட்டி லிமிட்லேருந்து தள்ளி ஒரு 10 கிலோமீட்டர் நாங்கள் வந்து வீடு கட்டினோம். ஆக்சுவலாக மாடு வளர்க்குற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. அப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிட்டியில் உங்களுக்கு பாக்கெட் பால் வந்து உங்களுக்கு அடிக்கடி கிடச்சிடும். இங்கே அந்த பற்றாக்குறை இருந்ததுனால ரிலேஷன் வீடுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் இருக்குது. அந்த 2 கிலோமீட்டர் டெய்லி போய் நிறைய மாட்டு பால் வாங்கிட்டு வந்து சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட்டும் அதோடய ஒரிஜினாலிட்டியும் நம்மளை ரொம்ப லைக் பண்ண வச்சிருச்சு. அப்போ இத்தனை நாள் நம்ம குடித்ததெல்லாம் வந்து பாலா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய டவுட் வந்துருச்சு. பெரிய பா அதாவது என்ன பாலுங்கிறதே வந்து இதுதான்டா பா, அதாவது அது பாலா அப்படிங்கிற ஒரு பெரிய டவுட்டே நமக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம எல்லோரும் வந்து தற்சார்புக்கு மாறணும் சொல்லிகிட்டு இருக்காங்களே தவிர செயல்படல. நானும் நிறையா வரையும் சொல்லிகிட்டு இருந்தேன், எதுவுமே செய்யலை. அப்போ நம்ம ஒரு மாடு வாங்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு மாடு வாங்கினோம். மாடு வாங்கி நம்மளோட தேவையை பூர்த்தி பண்ணிட்டு அந்த மாட்டோட பழகிறதுக்கே எனக்கு ஒரு 1 வீக் ஆகிடுச்சு மாட்டோட பழகிறதுக்கு. அதுக்கப்புறம் மாட்டோட பழகி அது நம்மளோட நல்லா அடாப்ட் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து நமக்கு போக மிச்ச பாலை நம்மளோட ரிலேஷன் எங்கள் அம்மா வீடு சுவாமிமலையில் இருக்குது, அங்கே கொண்டு போய் கொடுக்க போகும்போது அதை பார்த்துட்டு ஒரு 2 பேர் கேட்டாங்க, பால் இவ்வளோ பியூரிட்டியாக வரா, இதை நல்லா இருக்கேவா பால்னா எங்களுக்கு தரலாமேன்னா. அதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் ஒரு கொட்டகை அமைச்சு சிம்பிளாக 2 மாடாக கன்வெர்ட் பண்ணோம். அந்த 2 மாட்டுக்கு உண்டான வைக்கோல் மற்றபடி அந்த ஸ்டோர்ஸை நம்ம ரெடி பண்ணோம். அதுக்கப்புறம் 3, 4, 5 இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கண்ணுக்குட்டியெல்லாம் சேர்த்தே நம்மள்கிட்ட ஒரு 7-8 உருப்படி இருக்குது. இந்த மாதிரி நம்ம பண்ணையை ரன் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொன்று, மாட்டு பண்ணையை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு கன்று இன்னால் மட்டுமே மாட்டு பண்ணையை லாபகரமாக கொண்டு போக முடியும். அதாவது மாடு சினை பிடிக்கிற பருவம்னு இருக்குது. ஏதாவது நான் முதல்ல சொன்னேன், நீங்கள் வந்து கால்நடை பண்ணையில் போய் நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு மாடு எப்படி ஹீட்டுக்கு வருது அதாவது பருவத்துக்கு வருதுங்கிறத வந்து நம்ம வாயால் சொல்லிடவே முடியாது. சில மாடு சைலண்ட் ஹீட்டில் வரும், சில மாடு பார்த்திங்கன்னா அந்த பருவம் வரும்போது தீனி எடுக்காது, தண்ணி குடிக்காது, கத்திக்கிட்டே இருக்கும். சில மாடு ஒரு மாடு வந்து இன்னொரு மாட்டு மேலே விழும். சில மாடு சைலண்ட் ஹீட்டுன்னு சொல்லுவாங்க, எதுவுமே பண்ணாது சைலண்ட்டாக இருக்கும். அந்த பருவத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா செனை பிடிக்காது. செனை பிடிக்கலனா உங்களுக்கு பால் பார்த்திங்கன்னா ஏற்கனவே செனை பிடிச்சி பால் கறக்கிறதே நம்ம கலந்துட்டுருப்போம். படிப்படியாக பாலோட அளவு குறைஞ்சி போய் ஒரு ஒன்ஸ் அப்பான டைமில் பார்த்திங்கன்னா பாலே சர்க்குலராக நின்றோம். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக நம்ம பண்ணை லாஸாக தான் போகும். அதனால் வருஷத்துக்கு ஒரு கன்று ஈனுவது மட்டுமே ஒரு மாட்டு பண்ணையை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். நான் என்ன நினச்சேன், ஒரு சின்ன லெவலில் ஒருங்கிணையாக பண்ணமையாக பண்ணுவோம் அப்படின்னு நடத்தணும்னு ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி, அதாவது நம்மளோட பியூர் நாட்டு ரகம், அதாவது சிறுவிடை கோழின்னு சொல்லுவாங்க, அந்த கோழிகளை வாங்கிட்டு வந்து அந்த கோழிகள்லேருந்து பெறப்பட்ட முட்டையை அடை வச்சு அதுலேருந்து நம்ம கோழி குஞ்சுகள் பொறிச்சிருக்கோம்.
இன்றைக்கி என்னோடய புகைப்பட நண்பர்கள் வட்டாரத்தில் பார்த்திங்கன்னா ஜி டைரி ஃபார்ம் நாங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட வந்து அந்த மாதிரி அடை வச்சு ஷிஃப்ட் ஷிஃப்டாக அடை வச்சு நீங்கள் நம்மள்ட்ட ஒரு 30-40 கோழிகள் இருக்குது. அது இல்லாமல் நம்ம வந்து வெறும் மாட்டை மத்தியே பண்ணிட்டு போனால் ஒரு அது நம்ம வீட்டுக்கு தற்சார்பாக வருமானா கண்டிப்பாக வராது. மாட்டோட உபரி பொருட்கள்னு பார்த்திங்கன்னா மாட்டு சாணம், கோமியம் எல்லாமே இன்றைக்கி வந்து ஒரு பை ப்ராடக்டாக போயிட்டுருக்கு. நான் பை ப்ராடக்ட் தான் பண்ணணுன்னு சொல்ல வரல, பட் வந்து அதை வந்து நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணி ஃபுட்டாக கொடுத்து அடுத்த ஒரு பெட்டை வளர்க்குறது அப்படின்னு பார்த்திங்கன்னா கோழி மாட்டோட சாணத்தில் உள்ள இது என்னென்னா அதில் வந்து புழு பூச்சிகள் நிறையா உருவாகும். அதை நம்ம ஒரு இடத்துல கொடுத்தோம்னா இன்னொன்று நம்ம பயோ உரமாகவும் பயன்படுத்துகிறோம். நான் இந்த வீடு கட்டும்போது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு 3 தென்னை மரம் இருந்துச்சு, நான் இப்போ வீடியோவில் காட்டுறேன். அது வந்து எந்த காய்ப்பு திறனுமே இல்லாமல் இருந்துச்சு. இந்த மாட்டோட சாணம் மட்டுமே, எந்த உரமுமே கிடையாது, மாட்டோட சாணம் மற்றும் யூரின் இது மட்டுமே கொண்டு நாங்கள் வந்து அந்த மரத்தை உயிர் பெற்று இன்றைக்கி நல்லா காய் காய்ச்சிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கத்திரிச்செடி, நம்ம வீட்டுக்கு தேவையான பூச்செடி, மாங்கனிச்செடி, அரசடி, தைலம், நம்மாழ்வார் கூற்றுப்படி வீட்டில் என்ன கண்டிப்பாக இருக்கணும்னா ஒரு நிலவேம்புங்கிற அதாவது வேப்ப மரம் ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். சாக்கடை வரத்தில் பார்த்திங்கன்னா அதாவது நம்ம கழிவுநீர் போகிற இடத்துல பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வாழை மரம் இருக்கணும். அது அந்த கழிவுநீரை ஃபில்ட்ரு பண்ணணும், ஃபில்ட்ரு பண்ணி அந்த ஏரியாவை வந்து உங்களுக்கு அந்த தண்ணி தேங்க விடாமல் பார்த்துக்கும். அதனால தான் வந்து கழிவுநீர் போகிற இடத்துல வாழை மரம் வைக்கணும்வாங்க. அதே மாதிரி நம்ம முழுசாக மாறலைனாலும் நம்மளால் என்ன முடியும், நம்மளால் என்ன பண்ண முடியும் அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம மாறிக்கிட்டே வரணும். அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் நிறையா இருக்குது. அது மூலமா நம்ம நாட்டுக்கோழி உற்பத்தி பண்ணோம். அதுவும் இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்குன்னு கோழி உற்பத்தி பண்ணோம். இன்றைக்கி நாட்டுக்கோழி முட்டை நல்ல டிமாண்டு, 15 ரூபா ரேட்டு வரைக்கும் நமக்கு போயிட்டுருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வாத்து வந்து ஒரு உணவு கழிவு இயந்திரம்னே சொல்லலாம். என்னென்ன அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ள எல்லா வேஸ்ட், அதாவது சாதம், காய்கறி, எந்த வேஸ்ட்டு போட்டாலும் வாத்து சாப்பிட்றோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கொல்லையில் இருக்கிற தேவையில்லாத களைகள்னு சொல்லுவாங்க, அதாவது தேவையில்லாத செடிகள், புல் பூண்டும்பாங்கல்ல, அது எல்லாத்தையுமே நீக்கிறதுக்கு வாத்து ஒரு மிகச்சிறந்த. நீங்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பெருசாக தோட்டம் வச்சுருப்பாங்க, அந்த தோட்டத்தில் போய் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு வட்டிக்கு கொல்லையை கொத்தி அந்த களை வெட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு 4-5 ஆள் வச்சு பண்ணிகிட்ருப்பாங்க, தேவையே இல்லை. நீங்கள் ஒரு 4 வாத்து வாங்கி விட்டிங்கனாலே போதும், அந்த உங்கள் செடிகளை தவிர செடிகளை விட்டுற களையே இருக்காது. எல்லா சின்ன சின்ன புல் பூண்டு எல்லாத்தையுமே அது சாப்பிட்றோம். அதோட கழிவுகளும் நமக்கு பயோ உரமாக பயன்படுது. இது மாதிரி நம்ம நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு தற்சார்புக்கு மாறணும். அது மாதிரி இப்போ இந்த கொரோனா லாக்டவுன் பீரியடில் பார்த்திங்கன்னா நிறைய நான் இதை பற்றி ஒரு எனி டைம் இதை பற்றி யோசித்து நம்ம ஒன்றுனா பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம எங்கள்கிட்ட வாத்து குஞ்சுகளும் சேல்ஸில் இருக்குது, வாத்தும் சேல் பண்ணுறோம். எப்படின்னா ஒரு வாத்து முட்டையை வாங்கிட்டு வந்து வச்சு நாங்கள் ஃபஸ்ட்டு நாட்டுக்கோழியில் அடை வச்சு பொறிச்சோம். அதுக்கப்புறம் அந்த வாத்துகளே பார்த்திங்கன்னா இப்போ நம்மள்ட்ட இருக்கிற பார்த்திங்கன்னா கேரளா கறிவாத்து, அது மட்டும் இல்லாமல் பங்களா வாத்தும் நம்மள்ட்ட இருக்குது. இதோட வீடியோ நாங்கள் இப்போ இதில் லிங்க் பண்ணுறோம். இதோ அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இப்போ இயற்கை முறையில் மட்டுமே நாட்டுக்கோழிகளை அடை வைத்து நாங்கள் பிடிச்சிட்ருக்கோம். இது எதுக்கு இந்த யூடியூப் மாதிரி நம்ம நிறையா பேர் சொல்கிறாங்க, நம்ம பைத்தியக்கார மாதிரி நிறையா பேர் சொல்லிகிட்டே இருக்காங்களேன்னா கண்டிப்பாக கிடையாது. நானும் அப்படி தான் ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நம்ம ஒன்று பண்ணி பார்க்கும்போது அதோடய பயன், நமக்கு பியூரான நாட்டுக்கோழி முட்டை கிடைக்கிது. நாட்டுக்கோழிக்கு எந்த கடை தீவனமும் நாங்கள் போடுறது கிடையாது. நம்ம வீட்டை சுற்றி அது மேய்ச்சல் முறையில் தான் மேயுது. மாட்டோட சாணம், மாட்டோட கழிவுகள்லேருந்து கிடைக்கிற இது இல்லாமல் வைக்கோல் பார்த்திங்கன்னா மாட்டுக்கு நம்ம மெயினாக வந்து வைக்கோல் பர்ச்சேஸ் பண்ணுவோம். அந்த வைக்கோலில் பார்த்திங்கன்னா நெல்மணிகள் நிறையா இருக்கும், அதாவது பாதி நெல்மணிகள் இருக்கும், கருக்கான்னு சொல்லுவாங்க. அது அந்த நெல்மணிகள்லாம் அந்த நெல்மணிகள்லாம் நிறையா எனக்கு மேலே வேஸ்டேஜ் ஆச்சு. இப்போ எங்கள் நாட்டுக்கோழி வாத்துருக்கனால எனக்கு அந்த வேஸ்டேஜும் கிடையாது. என்னோடய பண்ணை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா வாத்து நாட்டுக்கோழிகள் தான். நிறையா பேர் சொல்லுவாங்க மாட்டு பண்ணை வச்சுருக்க இடத்துல கோழி வச்சோம்னா சீக்கும், அது வந்து வைக்கோல் மற்றும் வந்து பில்லெல்லாம் வேஸ்ட் பண்ணும், அதோடய கழிவுகள் பட்டுச்சுன்னா மாடு சாப்பிடாதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு 25% உண்மைனாலும் அதில் வந்து நமக்கு 85% பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா மாட்டோட யூரினோ இல்லை சாணியோ ஒரு சின்ன நம்மளோட ஃப்ளோரிங்கில் தேங்கிருந்துச்சு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சின்ன சின்ன புழு வச்சிடும். அது பார்த்திங்கன்னா மாட்டு காலிலே போய் அதுக்கு கோமாரி நோய் வர அளவுக்கு நிறையா டிசீஸ் உண்டு பண்ணணும், மடி நோய் இந்த மாதிரி நிறையா டிசீஸ் உண்டு பண்ணும். இதே இந்த கோழிகள் என்ன பண்ணுதுன்னா அந்த சாணத்தை ஃபுல்லாக சீச்சி அதை உதிர வச்சிருது. அதனால் அதில் புழு வைக்கிற அந்த என்ன சொல்லுவாங்க புழு உருவாகிற அந்த இது வந்து நிறையா தடைபட்டுருது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா நிறையா இது சம்மந்தமாக வந்து நான் வந்து இயற்கை முறையில் தான் வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படிமாதிரி ஃபோனிக் அந்த முறையில் மட்டும்தான் நான் இப்போ என்னால் பில்லு போய் வெளியில் வாங்க முடில. கசில கிராமந்தான், இங்கே பில்கள் கிடைக்கல. ஏன்னா நிறையா பேர் பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து வயல்கள், பருத்தி வயல், நெல் வயல்கள்லாம் பார்த்திங்கன்னா களைக்கொல்லின்னு சொல்லிட்டு மருந்து அடிச்சிடுறாங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு இதுன்னு இன்னும் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வே இல்லாமல் இருக்குது. அது என்னென்னா அந்த செடிகளை மண்டை விடாமல் பண்ணிடுது. இன்றைக்கி கொடுத்த தகவல் பார்த்திங்கன்னா நான் இது வந்து என்னோடய தனிப்பட்ட கருத்து, என்னோடய தனிப்பட்ட அனுபவத்தை மட்டும் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன்.
இதை நான் பார்க்காமையோ செய்யாமையோ என்னால் ஷேர் பண்ண முடியல. எங்களோட நாட்டுக்கோழி குஞ்சுகள் பொறிச்சிருக்க இயற்கை முறையில் அவங்க தாய்க்கோழியோட தான் 3 மாதம் இருக்கும். அந்த வீடியோலாம் இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் வந்து வாத்து குஞ்சுகள் நம்ம பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழியில் வந்து அதே மாதிரி கருங்கோழி கடகநாத் கருங்கோழின்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்மள்கிட்ட இப்போ ஒரு 30-40 கோழி குஞ்சுகள் இருக்குது. அதோடய வீடியோவும் இதில் நான் உங்களுக்கு இணைச்சி கொடுக்குறேன். அதோடய வீடியோவில் தான் எடுத்து இந்த இதிலே உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம். பார்த்திங்கன்னா கருங்கோழிகளில் வந்து நிறையா நோய்த்தன்மைகள், அதாவது நம்ம நோய் எதிர்ப்பு சக்திகள் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நோய்கள் வராமல் நம்ம தடுக்கிறதுக்கு உண்டான நிறையா ஒரு இயற்கையான நூட்டச்சத்துக்கள் வந்து அந்த கடகநாத் கோழியில் இருக்குது. கடகநாத் கோழியில் இருக்குது. அதோடய நன்மைகள்னு பார்த்திங்கன்னா முடக்குவாதத்துக்கு ரொம்ப நல்லது, சுகர் அந்த சுகரு நரம்பு தளர்ச்சி வீசிங் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது. இதை வந்து நான் வந்து என்னோடய கருத்தாக சொல்லலை, நீங்களே போய் உங்கள் யூடியூப்பில் போய் கடகநாத் கோழி நன்மைகளையும் போட்டிங்கன்னா நிறையா பேர் அதை பற்றி வீடியோ போட்டிருக்காங்க. நான் வந்து உண்மையிலேயே நன்மைகள் இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக டைரெக்டாக நம்மளோட தஞ்சாவூர் கேவிகேயில் போயிட்டு, தமிழ் பல்கலைக்கழகத்துக்குள்ளே இருக்குது தஞ்சாவூர் கேவிகேயில் போய் நான் அந்த மாட்டுப் பண்ணைக்காக ட்ரைனிங் எடுக்க போகும்போது அந்த கடகநாத்தோட நன்மைகள் பார்த்திங்கன்னா நிறையா அந்த நிறையா புக்ஸ் நான் அதில் படித்தேன். அது மட்டும் இல்லாமல் அது வந்து நாட்டு அது வந்து கடகநாத் கோழிங்கிறது கடகநாத்துங்கிறது பஞ்சாபோ குஜராத்தோ சரியாக தெரியல, அந்த ஏரியாவில் உள்ள ஒரு பேரை தான் சொல்கிறாங்க. பட்லி அது ஒரு காட்டுக்கோழி, காட்டில் உள்ள கோழி தான் அது. அதோடய ப்ரீட் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கருப்பாகவே இருக்கும். மூக்குலேருந்து வாயிலேருந்து நாக்குலேருந்து கண்ணுலேருந்து கால் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்காக இருக்கும். அது கறியே வந்து பார்த்திங்கன்னா முட்டை கருப்பாக இருக்குங்கிறாங்க. உண்மையிலேயே முட்டை கருப்பாக இருக்காது, நம்ம நாட்டுக்கோழி முட்டையோட கொஞ்சம் பிளாக்கியாக இருக்கும். மற்றபடி ரொம்ப ஒரு சொல்கிற மாதிரி கண்ணங்கரேன் அவர் ஃபுல் பிளாக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்லாம் இருக்காது. நிறைய பேர் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா ஃபுல் பிளாக் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க, கிடையவே கிடையாது. அதோடய நன்மைகள் நிறைய இருக்குது. அதனால் வந்து அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டுக்கோழிகள்லேயும் சத்துக்கள் நிறையா இருக்குது. நம்ம நாட்டுக்கோழி நான் குறை சொல்ல விரும்பவில்லை. அது வந்து இதை விட சத்துக்கள் 100 மடங்கு அதிகம் அந்த கடகநாத்துங்கிற கோழி ப்ரீடில் இருக்குது. நாங்களும் அந்த ப்ரீடை உற்பத்தி பண்ணோம். எப்படின்னா கடகநாத் கோழி வந்து முட்டை விடுமே தவிர அது வந்து அடகாக்காது. அதை நம்மளோட நாட்டுக்கோழி சிறுவிடை அல்லது பெருவிடை எதில் வேணாலும் நீங்கள் வந்து சிறுவிடை அல்லது பெருவிடை எதில் வேணாலும் நீங்கள் அடை வச்சு பொறிச்சு அதுலேருந்து நம்ம அதை உருவாக்கிக்கலாம், உற்பத்தி பண்ணிக்கலாம். எங்களோட சின்ன பண்ணையத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சின்ன லெவலில் தான், எங்கள் வீட்டிலே என்ன பண்ண முடியுமோ அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் வீட்டிலே இப்போ நாங்கள் ஒரு 5 மாடு வச்சுருக்கோம், ஒரு 4 கன்றுக்குட்டி வச்சுருக்கோம். இந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணிக்கிட்டுருக்கோம். நாங்களும் பெரிய பண்ணை பெரிய லெவலில் பண்ணல, ஆனால் இதிலே எங்களுக்கு போதிய வருமானம் நமக்கு கணிசமாக கிடச்சிக்கிட்டு இருக்குது. என்னோடய ஸ்டுடியோ பர்பஸில் நான் பண்ண ஒரு இதை விட இதில் ஃபுல்லாக ஆர்கானிக்காக பண்ணுறதுனால என்னோடய ஃபேமிலி எல்லாம் ஆரோக்கியமான பால் தான் சாப்பிடுது. நாங்கள் எந்த கெமிக்கல் தீவனமும் நாங்கள் யூஸ் பண்ணுற கிடையாது. செக்கரை வர கடலை புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, நெல் தவிடு இது மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். கடை தீவனம் நாங்கள் எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. கடை தீவனம்னு பார்த்திங்கன்னா கோதுமை தவிடு வாங்குகிறோம். கோதுமை தவிடில் எந்த கலப்படமும் பண்ண முடியாது. கோதுமையோட அந்த துகளில் வர தான் தவிடு. அப்புறம் நெல் தவிடு, அப்புறம் வந்து எள்ளு புண்ணாக்கு, பருத்தி கொட்டை புண்ணாக்கு, பருத்தி கொட்டை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இயற்கையாக நாங்கள் வந்து வளர்ப்பு பில்லும் பண்ணியிருக்கோம், வளர்ப்பு பில்லும் வளர்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சூப்பர் நேப்பியருங்கிற ஒரு ப்ரீடு, அது மாட்டுக்குன்னு இவ்வளோ ப்ரீடு, அது நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அது கோழிகள் சின்னச்சின்னா வெட்டிப்பட்டால் கோழிகளும் நல்லா விரும்பி சாப்பிடுது. அது மாதிரி நாங்கள்கிட்ட வான் கோழிகள் வளர்த்துட்ருக்கோம். கோழி இது வான் கோழியில் பார்த்திங்கன்னா இது ஃபீமெயிலு, மேல் அங்கே போயிட்டுருக்கு, பிடிக்க முடியல. ஆண் கோழிகள் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நிறையா பாம்பு பல்லி அது மாதிரி பூச்சிகள்லேருந்து நம்ம வீட்டை காப்பாற்றும். பாம்பு வந்தால் கூட வான்கோழி வந்து அதை கொத்தி போட்டுரும். அதுமாதிரி வாத்துக்களும் அப்படி தான். அதனால் வந்து வீட்டுக்கு அவசியமாக நம்ம வந்து ஒரு வில்லேஜில் இருக்கிறதுனால நம்ம வீட்டுக்கு தேவையான பாதுகாப்பு நமக்கு ரொம்ப முக்கியங்கிறதுனால நான் வான்கோழியும் வளர்த்துட்ருக்கேன். மட்டும் வான்கோழி முட்டையும் கிடைக்குது, வான்கோழியும் கிடைக்குது. வான்கோழியை பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட ஒரு 10-20 வான்கோழிகள் இருக்குது பைக்கு. இந்த மாதிரி கடகநாத் ப்ரீடு பார்த்திங்கன்னா ஒரு 40 கோழிகள்கிட்ட இருக்குது. நம்ம பெருவிடை மற்றும் சிறுவிடை கோழிகள் பார்த்திங்கன்னா குறைந்த அளவில் வச்சுருக்கோம். ஏன்னா அது அடவச்சு அப்பப்போ சேல் ஆகிறதுனால நம்மள்கிட்ட ப்ராப்பராக இல்லை. முழுக்க நாங்கள் இயற்கை முறையில் மட்டும்தான் வளர்க்குறோம், எந்த கெமிக்கலும் கிடையாது. இதுக்கு நோய் தடுப்பு முறைன்னு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், சிறியானங்கை பெரியானங்கை மற்றும் வேப்பலை இதெல்லாம் அரைச்சி மாதம் தீவனத்தில் கலந்து கொடுத்துருவோம். அதனால் இது ஆரோக்கியமாக வளருது, எந்த ஒரு கெமிக்கலும் நாங்கள் இதுக்கு கொடுக்கறது கிடையாது. தேவைப்படுறவங்க எங்கள் காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி, அதாவது கும்பகோணம் வட்டாரங்களில் உள்ளவங்களுக்கு நாங்கள் வந்து டோர் டெலிவரி வரைக்கும் தரோம். அதேமாதிரி இல்லை நீங்கள் நேரில் வந்து பார்த்து ஆரோக்கியமான கோழிகளாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதேமாதிரி கும்பகோணம் ஃபுல்லாக எங்களோட ஜி டைரி ஃபார்மோட சப்ளைஸ் பால் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு தேவையான பால் தேவை அப்படிங்கிறப்போ எங்களோட இதிலே வந்து இந்த லிங்க்லேயே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா எங்களோடய காண்டாக்ட் நம்பர் மற்றும் எங்களோடய அட்ரஸ் எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம், உங்களுக்கு தேவையான பயன்படுத்திங்க. இன்னொன்று
நம்ம எப்படி தற்சார்பாக மாறணும் அப்படிங்கிறத என்னகிட்டே மட்டும் வாங்கணுங்கிற கிடையாது, என்னை பார்த்து நீங்களும் நிறையா பெட்ஸை வளர்க்கணும், அதாவது மாடோ ஆடோ கோழியோ நமக்கு தேவையான தற்சார்பாக எல்லாமே நம்மளே வாங்கிக்கணுங்கிறது தான் நம்மளோட நோக்கம். அதை எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக். சைனிங் ஆஃப் ஜி டைரி ஃபார்ம்.